ஹே ஹாய் கைஸ், நான் தான் உங்க சின்சன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்படி இருந்த நம்மளோட வீட்டை இப்படிதான் மாத்த போறோம். ஒரு பிளைட் அண்ட் ஒரு ஹெலிகாப்டர், அப்புறம் ஒரு கார் செட், அப்புறம் இது வந்து கார்க்கான டயர்ஸ், இதெல்லாத்தையும் மாத்த போறோம். அது எப்படிங்கிறது வீடியோல பாக்கலாம், பாருங்க. மாமா மாமா, இன்னைக்கு என்ன மாமா பண்ணலாம்? நம்ம ஏதாவது ஐடியா யோசி மாமா. ஐடியா இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டை ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாமே. என்ன பண்றது? ஆ, ஐடியா வந்துடுச்சு. டேய் சின்சன், வா வா மாமா பின்னாடி வா, எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. டேய் சாப்பே, நீ மறக்காம வீட்டை பாத்துக்க. நாங்க வர்ற வர நீ தான் இந்த வீட்டை பாத்துக்கணும், சரியா? வீட்டை எவனாவது வந்தானா பிடிச்சி கடிச்சு வச்சிரு. ஓகே டேய் சின்சன், வாடா, இன்னைக்கு பைக் எடுக்கலாமா கார் எடுக்கலாமா? நம்ம வந்து காரியே எடுக்கலாம். டேய் சின்சன், சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஆமா மாமா, அதுக்கு முன்னாடி சொல்லு மாமா, என்ன சீக்ரெட்னு சொல்லி சொல்லு மாமா. அதாவது என்ன உங்களுக்கு ஐடியா வந்துச்சு, அதை நீங்க சீக்கிரம் சொன்னாதானே வந்துட்டு நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதுவா? ஐயோ, வண்டியை மூவ் பண்றதுக்கு பேல தெரியாம கீழே இறங்கிட்டேன். சரி சரி, உள்ள ஏறுவோம். டேய் சின்சன், வாடா, நான் தெரியாம இறங்கிட்டேன்டா, காருக்குள்ளே ஏறு. மாமா நீ சொல்லு மாமா, நீ என்ன மாமா இப்படி விளையாட்டு பண்ணிட்டு இருக்க? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன பண்றோம் எங்க போறோம்னு கூட தெரிய வேணாமா? நீ சொல்லு மாமா, அப்பதான் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ பாக்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ல. கமான், கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடேய் சிச்சன், உன்னோட அளப்புறம் தாங்க முடியலடா. டேய் நீனே போற வழியில தெரிஞ்சுப்பேன், நான் வந்து அதுக்கு முன்னாடி சொல்றதா இல்ல, ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம லொகேஷன் நோட் பண்ணி போவோம். நம்ம வந்து இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து மேல ரெண்டு வண்டி நிறுத்துறதுக்கான ஒரு இடம் வந்து பாக்கணும். அதுக்கு இந்த பக்கம் ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம். இங்கே தான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஓகே, ஆ இங்கே தான் கட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ட்ட நம்ம போய் இறங்கி கேட்டு வருவோம், என்ன மாதிரி ரேட் ஆகும், எந்த மாதிரி கட்டலாம், ஒரு ரெண்டு இது கட்டணும், ஃபேஸ் போதுமா அப்படின்னு சொல்லி போய் கேட்டு வருவோம். ஹலோ சார், கேட்குதா சார்? சார் நம்ம வீட்டு மாடல ஒரு ரெண்டு வேலை பண்ணணும், பண்ணிடலாமா சார்? என்னது வேலை பண்ணுமா? நான் என்ன உன் வேலைக்காரனாடா? நான் எப்படி அவன் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க முடியும்? நானே இங்கே வந்து ஏதாவது கொள்ளடிச்சு போகலான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணுமா? ஹலோ சார், கொஞ்சம் இதை பாருங்க, ஓடுங்கடா ஓடுங்கடா பயந்து. ஆளாப்பாரு எப்படி வரானுங்கன்னு. டேய் சின்சன், வாடா சின்சன், இப்படி ஆயுதத்தை எடுத்து காமிச்சாதான் நம்மகிட்ட வந்து அடி சம்மந்தமே இல்லாமல் வரானுங்க. நான் என்ன ரேட்டு தானே கேட்டேன். இங்கே போகிறா பேர் கலவி, டோர் இடிச்சுக்கிட்டு போகிறா பேர். எங்கள் பேர் அதுக்குள்ளே அடுத்து இடிக்கிற வராங்க. ஆமாம், இந்த பக்கம் தானே ஒருத்தன் ஓடனா, அவன் இந்த பக்கம் தான் ஓடிட்டு இருப்பான். எங்கே இருக்கான் அந்த ஓடுற பேர், இந்த ஓடுற பேர் மாட்டினால பொம்பர்கிட்ட மண்டையா அந்த வாங்குனி சாகு ஆளை முடிச்சு விட்டாதான் எனக்குலாம் சரிப்பட்டு வரும். தப்பாக வண்டி ஓட்டுறேன். ஓகே டேய் சின்சன், நீ கேட்டல, அது நான் வந்து உனக்கு சொல்லணும்னா நீ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபரை ஒன்று பண்ண சொல்லணும். எப்பவுமே சொல்லுவியே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, அதை மட்டும் பண்ண சொல்லிடு. அவங்க பண்ணால் மட்டுமே நான் உனக்கு சொல்லுவேன்டா சின்சானே. டேய் யாரா இவன் புறம்போக்கு போயிலு, என் வண்டியிலே வந்து இடிக்கிற? இல்லை நான் இப்போ இறங்கி வந்து போன என்ன பண்ணுறேன்னு போடுறா. டேய் நில்றா, வண்டி விட்டு இறங்குடா கீழே. ஏய் இறங்கடா கீழே, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் போடுறா. நல்ல வேலை சின்சானே. டேய் உன்ட்ட பேசிக்கினே இங்கே பாரு, வண்டியில் கொண்டு போய், அதுவும் கொக்கோ கோலா வண்டியா, அது என்ன வண்டின்னு தெரில, அந்த வண்டியில் போய் ஏற்றிட்டேன். விட்டுருந்தா அவன் நம்மளை இறக்கி விட்டு அடியே நடிச்சிருப்பான். சரி ரைட், ஓகே, நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் சின்சான். நீ தான் ஏன்னு கேட்டல, நான் சொன்னதை சொல்லிடு, அப்போ தான் வந்துட்டு நான் அதை வந்து சொல்லுவேன், சரியா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடு சின்சான். ஓ கம் ஆன் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் என்னமே லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க, அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு அப்படியே கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பிராங்க்லினோட பர்த்டே, ஸோ அதனால எல்லாருமே கோச்சிக்காம ஹாப்பி பர்த்டே பிராங்க்லின் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல போடுறீங்களா? ஏன்னா அவன் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு காலையில இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால நீங்க அவனுக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிருங்களேன். ப்ளீஸ் 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 பண்ணிருங்களேன், இந்த சின்சான் சொல்றேன், அதனால ப்ளீஸ் இது மட்டும் பண்ணிருங்களேன் ப்ளீஸ். என்னடா சின்சானே, இவ்வளவு நேரமா உன்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கேட்காம ஏதோ நீ ஒட்டு பேசிட்டு இருந்தியே, ஒருவேளை லைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பியோ? சொல்லியிருந்தேன் வை, பார்த்துக்க, அப்புறம் சொல்லவே மாட்டேன் எங்கே போகிறோன்னு. சரி, நான் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த காரை மாற்றிக்கலாம்ப்பா. நம்ம கார் இங்கே நிப்பாட்டிடுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கே போயிடும். நம்ம இந்த காரை ஆட்டே போட்டு இந்த காரில் பேர் வச்சுருச்சேன், ஏன்னா அந்த காரு ஒன் டயர் யூஸ் ஆக மாட்டேங்குது, ஒழுங்காக திரும்பவே மாட்டேங்குதுடா. ஆமாம், இந்த டயர் மட்டும் சூப்பராக சுற்றுது பாருங்க. இங்கே பாருங்க, எப்பா சூப்பராக ஓட்டுறீங்க மாமா, உங்களுக்கு ஓட்டவே தெரில. பேசாமல் நீங்கள் கீழே இறங்குங்க, நான் வேணால் காரை இறங்கி ஓட்டவா? என்னது நீ இறங்கி ஓட்ட போறியா? டேய் காரை விட்டு இறங்கினா எப்படா ஓட்டுவேன், கும்பிட்டேன். சரி ஓகே டேய் சின்சான், நான் வந்து சொல்கிறேன். அதாவது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ளைட்டை ஒன்று ஆர்டர் பண்ண போகிறோம். அப்படியே கூடவே வந்துட்டு வேறு என்ன ஆர்டர் பண்ண போகிறோன்னா, ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று ஆர்டர் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த ரெண்டும் ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ரெண்டையும் நிப்பாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஹெலிபேடும் அண்டு ஏரோப்ளேனு நிப்பாட்டுறதுக்கும் அந்த ஹெலிபேட் அந்த இது வைப்போம்ல, அது வாங்கணும்.
அதுக்கு தான் நான் வந்து அந்த புரோக்கர்கிட்ட கேட்டு பார்த்தேன். புரோக்கர் மீன்ஸ் அந்த வீடு கட்டுறவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவனுக்கு சண்டைக்கு வந்துட்டானுங்க. டேய் உனக்கு என்னடா கட்ட முடியும், நாங்கள் திருடே வந்திருக்கோம், ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. புரியலை, நம்ம தான் துப்பாக்கி காட்டணுன்றது என் ஓட்டை பயந்து. ஓகே, அவங்க வந்துட்டு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் எவனாவது இருப்பாம்ல இந்த மாதிரி நம்மளோட தரகர், யாராவது ஏதாவது ஃப்ளைட் வச்சுருப்பாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது வச்சுருப்பாங்க. தரகர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, புரோக்கர், புரோக்கர் தான் தரகர். ஓகேவா? ஸோ அவங்க வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு எவ்வளோ ரூபா ஆகும், எத்தனை ரூபா ஆகும், எவ்வளோ ரூபா கொடுத்தா நீங்கள் பண்ணி தருவீங்க, என்ன ஏது டீட்டெயில்ஸ், அது இது லொட்டு லொசு எல்லாத்தையும் போட்டு கேட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து வைக்க போகிறோம். அவ்வளோதாண்டா சின்சானே. ஆமாம்மாம்மா, அது ஓகே. ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு கிரவுண்டில் நீ எங்கேருந்து மாமா அவங்கள தேடுவேன்? இங்கே பாரு, இவ்வளோ பெரிய இடம், இல்லை நீ எப்படி தேடுவேன்? இங்கே பாரு, உன்னை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அம்மா பின்னாடி என்னமாம்மா போலீஸ் சுடுற சவுண்ட்லாம் கேட்குது. அது ஒன்றும் இல்லடா சின்சானி, அவனாவது திருடிட்டு ஏதாவது எடுத்து ஓடிட்டு இருப்பான், அதனால் அவனை போலீஸ் துரத்தி வரட்டிட்டு இருக்காங்க. சரி வா சின்சான், நம்ம இங்கேருந்து தேடுவோம். எவனாவது ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் போய் கேட்டாகணும். உங்கள் ஃப்ளைட் வந்து, அதாவது அவங்க ஃப்ளைட்டே நம்ம விலை கொடுத்து வாங்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ காசு இருக்குது. அவ்வளோ காசு எப்படி வந்துச்சுன்னு வந்து உங்களுக்கு தெரியணுமா மக்களே? மறக்காமல் நம்ம சேனல்குள்ளே போங்க, வீடியோஸ்குள்ளே போங்க. அதில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லா வீடியோவும் பாருங்கள். அதிலேருந்து நம்ம எப்படி அமௌண்ட் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். தென் ஓகே, வந்தாச்சு, இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது. ஓகே ஓகே, இவங்க தான் வந்துட்டு ஃப்ளைட்டோட ஓனர்ஸ்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஹலோ மேடம், இருங்க நான் கிட்டே வந்து பேசுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு கேட்கும். மேடம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் மேம், பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சார், சொல்லுங்கள் சார், பண்ணிடலாம். அதாவது ஒன்றும் இல்லை, நான் உங்களோட ஃப்ளைட்டை வாங்க போகிறேன், என்ன ரேட்டுன்னு சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை சார், அது வந்துட்டு சிம்பிள் தான். ஒரு 5 கோடி கொடுத்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ளைட்டே உங்களுக்கு தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் ஃப்ளைட் வேணும்னா அதுக்கு வந்து 7 கோடி வேணும். ஏன்னா சின்ன ஃப்ளைட் தான் சார் இருக்குது இல்லையா, ரேட் அதிகம். ஓகேவா சார், 7 கோடி ஓகேவா உங்களுக்கு? ஓகேங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏன் ஃப்ளைட் நிப்பாடுங்க. ஓகேவா, நம்ம டீல் பேசி முடிச்சுக்கலாம். 7 கோடி உங்களுக்கு பேங்க்கில் போட்டு விட்றேன். சரி சின்சான், வா சின்சான், அடுத்து நம்ம அடுத்து ஒரு ஹெலிகாப்டர் பிடிக்கிறதுக்கு பார்க்கணும். இவங்க வந்து ஃப்ளைட்டை நம்மளுக்கு எடுத்து தந்துருவாங்க. அண்ட் ஹெலிகாப்டர் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கமாக தான் போகணும். அண்ட் ஹெலிகாப்டர் பிடிக்கிறவங்ககிட்டயே ஹெலிபேட் 2 வைக்க சொல்லிடணும். டேய் சின்சான், ஏண்டா இவ்வளோ மெதுவாக நடந்து வந்துட்டுருக்க, கொஞ்சம் வேகமாக தான் ஓடிவா ஏண்டா. வந்துட்டியா? வா 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 வா. ஓகே, இவங்க தான் வந்துட்டு. ஓகே, இவங்ககிட்ட போய் கேட்கலாம். சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் சார், அது மட்டும் உங்களால் பண்ண முடியுமா சார்? சொல்லுங்கள் சார், என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுறேன் சார். சார் என் வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் 2 ஹெலிபேடு அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வேணும். ஓ இவ்வளோதானா சார், இதுக்கு தான் போட்டு இந்த பயம் பயந்தீங்களா கேட்குறதுக்கு? சரி ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 கோடி வேணும் சார், ஏன்னா 2 ஹெலிபேட் வைக்கிறதுக்கு 5 கோடி, அண்ட் ஹெலிகாப்டர் ஒரு 5 கோடி சார். நல்ல 10 கோடி மட்டும் தந்துருங்க சார். ஓகே சார், 10 கோடி தானே சார், தந்துடலாம் சார். ஓகே சார், பாய் சார், நான் வந்து போயிட்டு வரேன் இனி. ஓகே சார், நான் உங்கள் ஃப்ளைட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன், அப்படி வீட்டுக்கு ஓட்டு போகிறேன். ஓகே சார், ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க சார், ஃப்ளைட் வெடிச்சிடாமல் சார். ஐய் மாமா, அப்ப நம்ம ஃப்ளைட்ல போக போறோமா? ஜாலி மாமா, எங்க இருக்கு மாமா அந்த ஃப்ளைட்? இதோ மாமா கண்ணு முன்னாடியே இருக்கு பாரு, இந்த ஃப்ளைட்ல தான் நம்ம போக போறோம். டேய் சின்சான், வா சின்சான், வா சின்சான், ஒயிட் கலர் சூப்பரா இருக்கா, நம்ம இந்த ஃப்ளைட்ல சீக்கிரமா ஏறி சீக்கிரமா பறக்குறோம். ஓகே வா. டேய் சின்சான் வாடா. இந்தா வந்துட்டே மாமா. ஓகே, நீங்க வண்டி ஏறுங்க, நான் உள்ள வந்துறேன். உள்ள வர்றது இருக்கட்டும், மாமாக்கு தான் வண்டியே ஓட்ட தெரியாது. நான் எப்படி இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவேன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வண்டி டேக் ஆஃப் பண்ணுறதானே, வண்டி அஞ்சாம் கீரில் போட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் டக்கு ஒன்னாம் கீரில் போட்டு கிளச்சை வேகமாக விடுங்க மாமா, அப்போ தான் வண்டி ஃப்ரெண்டு வீல் தூக்கும். அடி அது பைக்கில் தான்டா தூக்கணும், தூக்கும். இது ஃப்ளைட்டா, இது எப்படா தூக்கும்? சரி ஓகே, நானும் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் இதில் கியரே இல்லையே, ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் போட்டு தானே இருக்குது. ஐயோ எப்படி வேறு என்ன பண்ணுன்னு தெரியலையே. டேய் ஃப்ளைட்டு போய் இடிக்க போதுடா, டேய் டேக்காக பாப்பாட்டி. ஐயோ இடிச்சிச்சு, ஒரு ரெக்க பிஞ்சு போச்சே. டேய் சிச்சன், நம்ம கீழே இறக்கிடுவோம், இல்லாத ஃப்ளைட் வெடிச்சிரும். வா வா வா, நம்ம வேறு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போவோம், இந்த ஃப்ளைட் இங்கேயே கிடக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம். இதெல்லாம் வந்துட்டு பரப ரகசியமாக உள்ள வச்சுப்போம். டேய் சிச்சன், இந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போவோம்டா, இதான் பிளாக் கலரு, அது ஒயிட்னா இது பிளாக்கு, இது சூப்பராகவே இருக்குது. ஓகேவா, நம்ம இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போவோம் சிச்சானே. வா வா, வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு. மாமா இந்த ஃப்ளைட்டையாச்சும் ஒழுங்காக ஓட்டு மாமா, நான் சொன்ன மாதிரி பண்ணுமாம்மா, இல்லை கியர் இருக்குது பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் வண்டி டேக் ஆஃப் ஆகும். ஓகேவா மாமா? ஓகேடா சிச்சன். பார்த்தீங்களா, புள்ள பூச்சில்லாம் வந்துட்டு சொல்லுது, என்ன கொடுமை சரவணா, இது என்ன கொடுமை. சரி ஓகே, நம்ம அப்படியே வண்டியை டேக் ஆஃப் பண்ணி பண்ணி பார்க்கலாம். வண்டி இப்போ 2nd கியரில் போயிட்டுருக்கு, நம்ம வந்து கிட்டத்தட்ட 5th கியருக்கு போகணும், அப்போ தான் வண்டி டேக் ஆஃப் ஆகும், இல்லைனா வந்து டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அச்சோ தெரியாமல், டேய் சின்சன் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன்டா. டேக் ஆஃப் பண்ணுற பட்டன் அழுத்த சொன்னால் வண்டி ஓப்பன் பண்ணுற பட்டன் அழுத்தி விட்டேன், அதனால தான் வண்டி அப்படி காற்றுல கீழே வந்து விழுந்துட்டேன். சரி சரி வா வா, வண்டியில் ஏறு. நீ எதுக்கு கீழே விழுந்த சின்சானே? எல்லாம் என் மாமா ஃப்ராங்க்லின் மேலே உள்ள பாசத்தால் தான் மாமா. கைஸ், இதை யார் நம்பிடாதீங்க, பைந்தாங்கூலி. நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து சே ஃப்ளைட்டு வெடிச்சிட போது போலன்னு சொல்லிட்டு வந்து குதிச்சிருப்பான், கேட்டால் இங்கே வந்து உருட்டுறான். சரி ரைட்டு, சின்சன் சொன்ன மாதிரி நம்ம டேக் ஆஃப் பண்ணி பார்ப்போமா.
ஏய் சின்ன இங்கே பாடுறா, நீ சொன்ன மாதிரியே அஞ்சாங்க கியரில் போட்டு வண்டி வேகமாக ஓட்டி டக்குன்னு ஒன்றாம் கியரில் மாற்றி ஒரு தூக்கு தூக்குனேன், பார்த்தா இங்கே பேர் ஃப்ரெண்டு தூக்கி வண்டி டேக் ஆஃபே ஆகிடுச்சு. ஓ வேற மாதிரி இருக்குது இங்கே பாரு, கடலோட கிளைமேட்டு அண்ட் அங்கே பாரு நம்ம லாஸ் அண்ட் சிட்டி எப்படி இருக்குன்னு பாரு சிஞ்சானே, நல்லா இருக்குல்ல? ஆமாம் மாமா, ரொம்ப அழகாக இருக்கு மாமா. மாமா நம்ம ஃப்ளைட்லேயே நம்ம வீட்டுக்கு போகலாம் மாமா. நம்ம வீட்டோட லொக்கேஷனை மட்டும் நோட் பண்ணிக்க மாமா. நம்ம வீட்டுக்கு இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வண்டியை திருப்பணும் மாமா. லெஃப்ட் சைடு கொஞ்சம் வண்டியை திருப்பி அந்த பக்கமாக போகும் மாமா. ஓகே ஓகேடா சிஞ்சான், லெஃப்ட் சைடு தானே திருப்பி டாப் போச்சு. சரி ஓகே, இங்கே பாரு சிஞ்சானே, நம்ம லாஸ் அண்ட்ரோ சிட்டிலேயே ஒரு பில்டிங் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாரு. அந்த பில்டிங் பார்க்கவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பில்டிங்க்கு ஒரு நாள் நம்ம மேலே போகணும்டா. நம்ம வீட்டில் ஹெலிபேடு அண்டு ஃப்ளைட்டில் அனுப்பாட சொல்லியிருக்கல, அதில் வந்து ஏதாவது ஒரு வண்டி எடுத்து நம்ம அதுக்கு மேலே போய் பார்ப்போம். ஓகேவா சிஞ்சானே? ஆ ஓகே மாமா, ஓகே மாமா, கண்டிப்பாக போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து வீடு எங்கே இருக்குது? ஓ இங்கே தான் இருக்கா, நம்ம அந்த மலை பக்கத்தில் தானே நம்ம வீடு இருந்துச்சு. அப்படியே வண்டியை வேகமாக ஓட்டுமாமா, அப்போ தான் வந்துட்டு சூப்பராக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே போக முடியும். அட்டை சிஞ்சான், வண்டி இப்போவே வந்துட்டு 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குடா. சைடில் பாரு, நம்ம கிலோமீட்டர் ஓடுது பாரு. இது 140 கிலோமீட்டர் ஸ்பீடா? ஆமாம் சிஞ்சான், 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்துட்டு எப்படின்னா இப்போ ஒரு 170 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இதுதான் ஓவர் ஸ்பீடு. நம்ம வந்து ஃப்ளைட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து உள்ள ஏசியில் டோர் எல்லாமே லாக் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இதுவே ஜன்னல்லாம் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்போதே கீழே விழுந்தோம் பார்த்தியா, அதே மாதிரி கீழே விழுந்துருவோம். சரி ஓகே, நம்ம வீடு வந்துடுச்சு, நம்ம வீடு கீழே தான் இருக்குது. டிடிடி இடிச்சிடாத 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 இடிச்சிடாத, ஐயோ வண்டி வெடிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப நெருப்பா ஏறியது, என்னை காப்பாத்து மாமா. ஐயோ எப்பா, நான் எப்படியோ வெளியே வந்து விழுந்துட்டேன். ஐயோ சின்ன வண்டிக்குள்ளேயே இருக்கானா, அவனை எப்படியாவது போய் காப்பாற்றணும். என்னால் வேற நடக்க முடியல, என் கால் கையெல்லாம் ரொம்ப அடிபட்டுச்சு. என்ன டயர் தனியாக உருண்டு வருது. ஐயோ டேய் சின்ன, இந்த மாமா வந்துட்டேன்டா, உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த மாமா வந்துட்டுடா. உன் மாமா இருக்கட்டா, அதுக்கு அவ்வளோப்படாதடா. ஐயோ இவ்வளோ நெருப்பறியுதே, இந்த வண்டியை வேற உள்ளே போக முடியலையே. நம்ம இதை வந்து வெட்டி, நம்மகிட்ட உள்ள ஆயுதத்தை வச்சு இதை வெட்டு வெட்டுன்னு வெட்டி நம்ம அப்புறமேட்டு இந்த வண்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சின்ன வெளியே எடுக்கலாம். டேய் சின்ன, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, இந்த மாமா வந்து உன்னை காப்பாற்றிடுவேன்டா. டேய் சின்ன கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஐயோ டேய் சின்ன, டேய் சின்ன, உன்னை காப்பாற்றிடுவேன்டா. இந்த கார் விட்டு வர மாட்டேங்குதே. இது கார் இல்லையா, இது வந்து ஃப்ளைட்டா. இந்த ஃப்ளைட்டோட ஷீல்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வந்து வெட்டவே மாட்டேங்குது. ஐயோ என்கிட்ட வேற ஆயுதம் இல்லையே. மாமா ரொம்ப அழுவாத, நான் அப்போதான் அங்கேருந்து கீழே விழுந்துட்டேன், நான் உயிரோட தான் இருக்கேன். ஓகேவா, ரொம்ப அழுகாத, இங்கே பாரு மாமா, நான் உயிரோட தான் இருக்கேன். என்னது அழுதண்ணா, நல்லா அழுவேனா? அச்சோ அடே இழுசு பையிலே, நானே இப்போ தான் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்துருக்கேன். அதுக்குள்ளே இங்கே பேர் என்ன இடிச்சு போட்டு அங்கே உள்ள நெருப்பணிக்க போகிறீங்களா? அவங்கள விட மாட்டேன்டா. டீச்சர் சார் ஒரு நிமிஷம் வர்றா, கண் எடுத்து உங்களுக்கு டப்பு 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 டப்புனு போட்டு வந்துடுறேன். தவாக்கிக்க டிஸ்கால், ஓ டிஸ்கால், ஓ இவ பறக்குறானா. தவாக்கிய டிஸ்கால் 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 தவாக்கிக்க டிஸ்கால் டிஸ்கால் டிஸ்கால். டெய் ஏன்டா இப்படி எனக்குனே வந்து தொலைகிறீங்க? ஆ நான் பாட்டு, நானே இப்போ தான் ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி அதுலேருந்து தப்பிச்சு நானும் சின்ன வந்திருக்கோம். அதுக்குள்ளே பிறகு தீயணைப்பு படைன்னு சொல்லி வந்துட்டாருங்க, வந்து காப்பாற்றிருக்கிற பேரில் பின்னாடி ரிவல்ஸ்லேயே விட்டு இடிச்சாடுங்க பார்த்திங்களா, அங்கே நிற்கிறானுங்க அவனுங்க. சரி ஓகே டேய் சின்ன, வாடா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இதெல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்ல தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட்டு, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அப்படின்னு நினைக்கிறேன். அட ஆமாடா சின்ச்சானே, இங்கே பாரு காருக்கு மேலே எதுவுமே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காருக்கு மேலே ஒரு காரோட கவரை தூக்கி நிப்பாட்டி வச்சு இங்கே பாரு, இது என்ன போலையா? ஓகே டேய் சின்ச்சான், இங்கே பாரு நம்ம வீட்டு மாடியில் இப்போ இப்படி தான் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகே டேய் சின்ச்சான், இதில் வந்து நம்ம எந்த ஃப்ளைட் எடுத்து ஓட்டலாம் நீனே சொல்லு பார்ப்போம். மாமா மாமா, ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்டலாம் மாமா, அதுதான் சூப்பராக இருக்கும். ஓகேடா சிஞ்சான், நம்ம வந்து ஹெலிகாப்டர்லேயே போகலாம். அப்போ தான் வந்துட்டு கண்ணாடி கண்ணாடிலாம் வழியாக நீட்டாக நம்ம இந்த லாஸ் அண்ட்ரோ சிட்டியவே பார்க்க முடியும். அண்ட் இருக்கமே இருக்கிறதுலையே உயரமான லாஸ் அண்ட்ரோ சிட்டியில் உள்ள அந்த டவரையும் நம்ம இந்த ஹெலிகாப்டர் வச்சு அப்படியே நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். மக்களே ஹெலிகாப்டரில் போகும்போது கொஞ்சம் தலை சுத்தம், அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நீங்கள் என்னமே வந்துட்டு லைக் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி விட்ருங்க மக்களே. ஓகே, நம்ம இப்போ இருக்கிறதுலேயே உயரமான இடத்துக்கு போக போகிறோம். அப்படியே நம்ம இந்த லாஸ் அண்ட்ரோ சிட்டி என்ன இந்த உலகத்தையே சுற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சிட்டி வந்து 4 திசையும் கடல்களால் சூழ்ந்தது, அதாவது ஒரு பெரிய தீவு தான் நம்மளோட சிட்டி சிஞ்சானே. நான் வந்து உனக்கு இந்த சிட்டியை சுற்றி காமிக்கிறேன். இங்கே பார்த்தியா, இந்த பக்கம் ஃபுல்லுமே காடு தான், ஏன்னா இந்த பக்கம் வந்து விலங்குகளுக்காக அலாட் பண்ணப்பட்ட இடம். அப்புறம் இதுக்கும் அங்கே லாங்கில் ஒரு மலை தெரிது பார்த்தியா, அங்கே வந்து டெசர்ட்டு, அங்கே வந்து பாலைவனம். அங்கே வந்துட்டு நம்ம யாருமே அவ்வளோவா போகக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து தண்ணியும் இருக்காது ஒன்றும் இருக்காது. அண்ட் இது தான் நம்மளோட லாஸ் அண்டோ சிட்டி. நம்மளோட சிட்டி பார்த்தியா எப்படி இருக்குன்னு. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே நம்ம ஹெலிகாப்டர் முன்னாடி அப்படியே கொஞ்சம் நகட்டி நகட்டி நம்ம அந்த
இருக்கிறதுலேயே உயரமான டவர் இருக்குல்ல அது இது தான். ஓகே இதுக்கு மேலேயே நம்ம குதிப்போம். சரி ஓகே சின்சான் நீ கீழே குதிச்சிரு, இங்கே தான் இங்கேருந்து நம்மகிட்ட பேர் சுட்டுருக்குல்ல அதனால் கீழே குதிச்சிரு, வா 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 சின்சான் மாமா பின்னாடியே வா. ஓகே வா பேர் சுட்டு ஓப்பன் பண்ணிடுடா சின்சானே. ஓகே மாமா நீ இங்கே இறங்கு, நான் அப்படியே அந்த பக்கம் ஸ்லைடு இருக்கிற இடத்துல இறங்குறேன். என்னது ஸ்லைடு இருக்கிற இடத்துல இறங்க போறியா? ஓ இந்த ஸ்லைடு இருக்கிற இடத்துல இறங்க போறியா? ஓகே ஓகேடா சின்சானே மெதுவாக இறங்கு, மாமா கீழே போய் சீக்கிரமாக இறங்க போகிறேன். அப்படியே ஃபோர்ஸாக கீழே போய் மோத போகிறேன். ஐயோ இந்த பக்கம் டைரக்ஷன் வெளியே கீழே போகுதே. அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நமக்கு வேறு பேராசூட் ஓட்ட தெரியாது. ஓகே கரெக்டாக வந்துட்டோம் கரெக்டாக வந்துட்டோம் கரெக்டாக வந்துட்டோம். அம்மே அப்பா கரெக்டாக வந்து சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, மாடியில் உள்ள ரோட்லேயும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே வா உக்காய்ஸ் இங்கே பாருங்களேன், லாஸ் ஆண்டேஸ் சிட்டிலேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு டவர்னா, அதாவது ஹையஸ்ட் பில்டிங்னா அது இது தான். அதுவும் இதுக்கு மேலே பாருங்களேன் அப்படியே இந்த பாருங்கள் வாட்டர் ஸ்லைடு ஸ்விம்மிங் பூலு இருக்கிற ஹீட்டுக்கு இங்கே குதிக்கலாம் போல். ஓகே நம்ம இதுக்கிங்கிறது மேலே போவோம், ஏன்னா மேலே தான் சின்சான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நான் அங்கே தான் இறங்குறான். ஆமாம் மாமா உனக்கு தான் கால் வலின்னு சொன்னி, அதனால் நானும் இந்த ஸ்லைடில் போகிறேன். எந்த ஸ்லைடில் போகலாம், நம்ம எப்போவுமே ரைட் சைடே போவோம். ஆ போகலாம் போகலாம். அஜிக்கோ வலுக்குது 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 அம்மே, ஐயோ தலை கீழே போகுதே, தலை எங்கேயோ போய் எடுத்துடக்கூடாது. அஜிக்கோ இந்த பாரு சுற்றி சுற்றி விடுதே சுற்றி சுற்றி விடுதே. ஆ சூப்பரே வாவ் காய் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இருக்கிறதே லாங்கஸ்ட் பில்டிங்லேருந்து அப்படியே நம்ம இங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகேவா இங்கே பாருங்க, ஒன் டூ த்ரீ எப்படி விழுந்தது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் பில்டிங்லேருந்து முத முதலாக கீழே விழுந்தான் சின்சான் அப்படிங்கிறேன். நான் வந்து பேராசூட் வந்து விரித்து அதுலேருந்து குதிக்கிறதுல ரொம்ப ப்ரில்லியன்ட் அண்ட் ரொம்ப டெவலப் ஆன ஆள். இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு மேலேயே இருக்கிற இந்த பில்டிங் மேலே குதிக்கவா, இது எத்தனைக்கும் அடி விழாமல் குதிக்கவா. இங்கே பார்த்தீங்களா எப்படி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குதிப்பேங்க, அது யாருக்கும் தெரியாது. ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா எப்போவுமே அவர் சொல்லுவார், இப்போ நான் சொல்கிறேன் டாட்டா பை பை தென் சி, சொல்ல மாட்டேன் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா தென் See you.